எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எண்ணமும் மருந்தும். நம்ம உருவாக்குற ஒரு ஒரு எண்ணத்துக்கும் நம்ம சாப்பிட்ற மருந்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எனக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது விஷயமாக நான் வாழ்க்கையில் எண்ணங்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம சாப்பிட்ற மருந்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் நான் கண்டுபிடிச்சேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போது நார்மலாக இருக்கிற ஒருத்தருக்கு உடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டே வீட்டில் இருக்கான். அவன் வந்து காலம்பரம் ஒரு 11 மணிக்கு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா என்னம்மா நீங்கள் லஞ்சு அப்படின்னு கேட்குறான். அவன் அம்மா சொல்கிறாங்க பிரியாணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கலேன். பிரியாணின்னு சொன்ன உடனே அவனுக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் வரும். உடனே என்ன பண்ணுன்னா, அவனுடைய பேங்க்ரியாஸ் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டா அது ஜீரணம் பண்ணுறதுக்கு அது குளுக்கோஸாக மாத்துற அளவுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி வெயிட் பண்ணும். அம்மா ஒரு பிளேட் கொடுமா ஒரு பிளேட் கொடுமான்னு சொல்லிட்டு வாங்கி அப்போயே சாப்பிட்ருவான். அப்படின்னா என்ன, சாப்பிட்ட உடனே அது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயோ 1 மணி நேரத்துலையோ அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எல்லா வேலையும் முடிஞ்சிடும். திருப்பி 1 மணிக்கும் அவன் திருப்பி சாப்பிடுவான். ஏன்னா அந்த வயசு அப்படி. அவன் நம்ம உடம்பு தேவையான இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். டயபெட்டிக்னா என்ன, அவங்களுக்கு 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம், நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், ஒரு 10 ml இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனால் அது சாப்பிட்ட உணவு ஜீரணமாகும் அப்படின்னு கணக்கு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். அப்போது நார்மல் கண்டிஷன் அது இயற்கையாக ப்ரொடியூஸ் ஆகுது, இயற்கையாக டைஜஸ்ட் ஆகிடுது, எனர்ஜியாக வந்துடுது. இந்த மாதிரி டயபெட்டிக்னா அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, அந்த 10 ml ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இப்போ உணவு சாப்பிட்ற அந்த டைம் ரெடியாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா. அது வந்து 1 மணி நேரம் கழிஞ்சு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகிடும், உடலில் அந்த சாப்பிட்ருப்போம் அது ஜீர்ணாகும் எல்லாம் கரெக்டு, ஆனால் வந்து அந்த பிளட்டை வந்து குளுக்கோஸை மாத்திர அந்த வேலை நடக்காது இல்லையா, ஐ மீன் அந்த சுகரை குளுக்கோஸை மாத்திர வேலை நடக்காது. அதுதான் நம்ம டயபெட்டிஸ்ன்றோம். சில பேருக்கு என்னென்ன, அந்த 10 ml ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 5 ml தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து அங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து காலம்பரங்க 4 சப்பாத்தி சாப்பிட்டுருந்தீங்க நார்மலாக அந்த டைமு, இப்போ வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுதுனா 4 சப்பாத்தி சாப்பிட்றது 2 சப்பாத்தி சாப்பிடுங்க, அந்த 2 சப்பாத்தி இனி 2 ஹவர் கழிஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குளுக்கோஸில் எல்லாம் சரியாயிடும்ன்றதுக்காக சொல்கிறாங்க. ஓகே, இது தான் டயபெட்டிஸ் ப்ராப்ளம். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடல் போதுமான அளவுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணலைன்றதுக்கு தான் நம்ம மருந்து சாப்பிட்றோம். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேசும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் காலம்பரை சாப்பிடாமல் நான் செக் பண்ணுறேன் சுகரை, ஒரு ஈஸி கால்குலேஷன் எனக்கு ஒன்று 100 அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனால் நார்மல் நல்ல கண்டிஷனில் இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய புரிதல் என்ன, என் உடல் வந்து போதுமான அளவுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணலை. அப்போ சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும், பிளட்டில் சுகர் சேர்ந்துடும், அது 200-250 வரைக்கும் போயிடும். நான் இப்போ அதுக்கு தான் மாத்திரை சாப்பிட்றேன் கரெக்டாக. அந்த மாத்திரை சாப்பிட்டேனாவும் அந்த 200-250 எல்லாம் குறைச்சி 300 கொண்டு வரும். ஸோ என்னோடய புரிதல் என்ன வந்தது, நான் சாப்பிட்றேன், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு இன்சுலின் பொதுவானது தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணாதனால 100 வந்து 200-250 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மாத்திரை அதை இப்படி இழுத்துல வந்து ரிவர்ஸில் கொண்டு வரும். இப்படி தான் என் புரிதல் இருந்தது. ஓகேவா, இப்போ என்னோடய சுகர் ரிசல்ட்டு 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து சுகர் வந்து எனக்கு 400 இருந்தது. அப்போ தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் சனோஜ் சாக்கோன்னு சொல்லிட்டு அவன் என்னோடய ஸ்கூல்மேட்டு, அவன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்ததில் தான் இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் நார்மலுக்கு வந்துட்டேன். ஓகேவா, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 400-400 இருந்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் 200 வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நினைக்கிறேன் இல்லை கண்ணாமணம் ஏறிடும்னு, அதானே 400, சில கண்டிஷனில் 300 இப்படிலாம் வந்திருக்கு எனக்கு. நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன் என்னோடய எண்ணம் அது, என்ன எண்ணம், சாப்பிட்றோம் கண்டிப்பாக நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணாதானே கூடிடும், நம்ம சாப்பிட்ட மருந்து பொறுமையாக வேலை பண்ணுது அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். இதுக்கிடையில் எனக்கு வேறு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், ஒரு பேர் சுனில்குமார்னு பேர். அவர் வந்து ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு Fortune 500 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் டயபெட்டிஸ் ரிலேட்டட் மருந்து தான் ஹேண்டில் பண்ணுறார். அப்போ அவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தான். அவன் என்ன சொன்னான், நார்மல் கண்டிஷனில் நம்ம ஃபுட்டை பார்த்த உடனே நமக்கு அந்த குளுக்கோஸ் அந்த இது இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது நம்மளை நார்மலாக வச்சுக்குது இல்லையா, இது உடம்பு பண்ணாதனால தான் உனக்கு மாத்திரையை தரும், அந்த மாத்திரை கொடுத்தா அந்த வேலையை அது பண்ணணும், அது பண்ணும்,
அப்போ நீ வந்து 100-200 ஆகும், அதுக்கப்புறம் உன் மருந்து வேலை பண்ணும், அதுக்கப்புறம் உன்னை குறைக்கும்னு நினைக்கிற பற்றி அந்த தாட்டே தப்பு. 100-200 ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து உண்டு வந்து இப்போ 100 இருந்ததுன்னா இந்த மருந்து வந்து அது அப்படியே அதிகமாக விடாமல் அதை பேர்ன் பண்ணி அது இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகி தேவையான குளுக்கோஸை பேர்ன் பண்ணி எனர்ஜியாக மாற்றிடும். இப்போ 100னா 120-140 தான் கொண்டு வரணும், அதுக்கு அப்படி தான் பண்ணும். நீ ஏன் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. ஆஹா, இப்படி தானா அது? பாருங்க, நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா 100 சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உடனே அது 200-250 ஆனதுக்கு அப்புறம் தான் என் மருந்து வேலை பண்ணி அதை ரிவர்ஸ் கொண்டு வருதுன்றது என்னோட புரிதலாக இருந்தது, எண்ணமாக இருந்தது. ஆனால் அப்படி இல்லை, சாப்பிட்டு முடிச்சோடனே டேப்லெட்டும் போடுறோம் கரெக்டாக. அப்போ அந்த மாத்திரை வேலை பண்ணுறதுனால இது 200-250 போய் ரிவர்ஸில் கொண்டு வரது கிடையாது. இது அப்போவே வேலை பண்ணி 100 வந்து 140-120-160 இதுக்குள்ளே தான் வச்சுக்குது அப்படின்றது. இப்போ இருக்கிற அந்த டெஸ்டெல்லாம் பாருங்கள், கடைசியாக எடுத்த டெஸ்டெல்லாம் பாருங்கள். நான் போன வாரம் நான் எடுத்தேன், நான் வர எடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலாக. அப்போது நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ ரிசல்ட் அந்த மாதிரி வருது பாருங்கள். 4 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ரிசல்ட் எப்படி இருந்தால் 100 இருந்தால் 200 ஆகி 250 ஆகி அதுக்கப்புறம் குறையுன்ற மாதிரி ரிசல்ட் காமிச்சிட்டு இருந்தது. 200-400 இருந்தது, 200-300 இருந்தது, அது முன்னாடி. இப்போது இந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் என் எண்ணெல்லாம் மாறிடுச்சு, அப்படி இல்லை போல இருக்கு. நான் சாப்பிட்ட உடனே மாத்திரையும் போடுறதுனால இந்த மாத்திரை வந்து 200-300 ஆக விடுறது இல்லை, குறைச்சி கொண்டு வந்துடுது. 100னா 120-140 இது கூட கொண்டு வந்துடுது, ரிசல்ட்லேயும் வருது. அதனால தான் சொல்கிறோம், எண்ணம் போல் வாழ்வு. நம்ம எப்படி அது புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு மாதிரி நமக்கு ரிசல்ட்டும் வருது. இதை நம்ம ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் சயின்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லபடியாக உள்வாங்கிக்காங்க, இல்லாட்டி என்ன ஆனால் அது உங்களை பிரச்சனையே கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக என்ன சொல்கிறாங்க, 40 வயசுக்கு மேலே கண் பார்வை இதாகிடும், ரீடிங் கிளாஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தாத்தாங்களாம் அப்படி போட்டதே கிடையாது, அவங்க 90 வயசுல நல்லா பார்த்துருந்தாங்க. இப்போ எல்லாரோட புரிதல் எப்படி இருக்குது, 40 வயசில் ரீடிங் கிளாஸ் போட்டோம், 40 வயசில் ரீடிங் கிளாஸ் ஆகணும்னா, நீங்கள் இது உள்ளே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், 40 வயசில் ரீடிங் கிளாஸ் போட்டே ஆகணும்னு நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 40 வயசில் ரீடிங் கிளாஸ் போட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் மனசுக்குள்ளே அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு கண்ணடி போட வேண்டியவரும் கண்ணடி போட வேண்டியவரும். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு 19 வந்தோம், 50 வயசு ஆக போகுது, இன்னி வரைக்கும் நான் ரீடிங் கிளாஸ் போடலை. ஈவினிங் மார்னிங் கிளாஸ்லாம் வந்து மொபைல் அப்படியே படித்து பார்த்தா சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் என்னால் படிக்க முடியுது. காரணம், நான் வந்து கண்ணுக்கான யோகா பண்ணுறதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான், ஓகேவா? ஸோ நான் என்னென்ன எவ்வளோ நாள் இதே பார்வை வேணும்னா ரீடிங் கிளாஸ் போடுவேன், அது வேறு விஷயம், அது வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அது வரும் 40 வயசில் கண்ணாடி போட வேண்டிய வரும்னு நினச்சிங்கன்னா போட வேண்டிய வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டென்ட்டெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த பிளாக் வருது ஸ்டென்ட்டெல்லாம் வச்சிடறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறார், ஒரு 10 வருஷத்துக்கு கேரண்டிங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் பண்ண மருத்துவத்துக்கு அப்படி சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, ஐயோ இன்னிலேருந்து 10 வருஷம் கம்மி திருப்பி ஒரு ஸ்டென்ட் வைக்க வேண்டி வரும் போல இருக்கு, திருப்பி நான் வந்து அவர் சர்ஜரி பண்ண வேண்டிய, அப்படி எடுக்கவே கூடாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என் லைஃப் டெக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இப்படி தான் புரிஞ்சுக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்ததுன்னா திருப்பி டாக்டர்கிட்ட போய் வேறு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 10வது வருஷம் உங்களுக்கு வந்து திருப்பி ஒருவாட்டி ஸ்டென்ட் வைக்க வேண்டி வரும், இல்லை புதுசாக ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியதான் நம்ம வந்துடும். எண்ணம் தான் எல்லா விஷயமும். அப்போது நீங்கள் உள் வாங்கிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது எண்ணங்கள் தான் உங்களோட லைஃபையே பாதிக்குது. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இனி ஒரு அனுபவம் சொல்ல போகிறேன். நான் வந்து 2002 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இந்த ராஜயோகம் கற்றுக்க வந்தது 2009 தான். கல்யாணம் ஆனவுடனே நானும் என் ஒய்ஃபும் விருந்துன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு போனோம், கேரளாவுக்கு. நான் ட்ரெயின் ஏறும்போது என்னோடய வெயிட் வந்து 75 kg. அப்போல்லாம் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். இப்போ விருந்துன்னா என்ன, சிக்கன் மட்டன் ஃபிஷ் அப்படின்னு நிறைய கிடைக்கும் இல்லையா, 3 வேளை இதே தான் சாப்பாடு. 15 நாள் ஊரில் இருந்தோம். எனக்கு வந்து கசின்ஸே 40-50 பேர் இருக்காங்க. அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர், அம்மா கூட பிறந்தவங்க 8 பேர், இத்தனை ஃபேமிலி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நான் ட்ரெயின் ஏறும்போது என்னோடய பாடி வெயிட் வந்து 99, 15 நாள். அன்னைக்கு தான் எனக்கு டயபெட்டிஸ் வந்தது. இன்னைக்கு என்னோடய பாடி வெயிட் வந்து 70 தான், ஓகேவா? அப்போது இன்னைக்கு எனக்கு வந்து சுகர் கடக்கடக்கடக்கடன் நார்மலுக்கு வந்துடுச்சு. அப்போ என்னோடய புரிதல் என்ன, என் பாடி வெயிட் 70-75 இருக்கும்போது எனக்கு அன்றைக்கி சுகர் இல்லை, இன்றைக்கி திருப்பி அந்த 70 கொண்டு வரும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு வந்து 48 வயசாகுது, அவன் இன்றைக்கும் 70-75 தான் வெயிட் இருக்கான், அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் டயபெட்டிஸ் இல்லை. அப்போது என்னோடய தாட் என்னென்னா, நான் 70-75 இருந்தால் நல்லாயிருக்கும். என் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க என்னை பார்த்துனா, 70 கிலோ இருக்கேன்ல இப்போ பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன், பார்க்குறதுக்கு வந்து நோயாளி மாதிரி இருக்கேன் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இதை நான் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, டாக்டர் சனோஜ் சாக்கா, அவர்கிட்ட சொன்னபோது அவன் சொன்னான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறான், அமுல் பேபி மாதிரி இருந்து
உடம்பு ஃபுல்லாக நோயோடு வாழ்கிறதுக்கு பதிலாக ஸ்லிம்மாக ஆரோக்கியமாக இருக்கிறது தானே நல்லது, தானே நல்லது. நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சா நல்லது சொல்றீங்களா. ஸோ எண்ணம் நம்ம சாப்பிட்ற மருந்தை கூட பாதிக்குது. அப்படி நான் எண்ணம் உருவாக்கினேன், சாப்பிட்டா 200-250 ஆனதுக்கு அப்புறம் தான் மருந்து வேலை பண்ணணும்னு நான் நினச்சேன், அப்படி தான் ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லை. சாப்பிட்ட உடனே நம்ம மாத்திரையும் போடுறோம், அது 100 இருந்ததுன்னா 120-140 தான் கொண்டு போவோம், அது மேலே கொண்டு போவாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரிசல்ட் பாருங்கள், அதே தான் வருது. அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறா? மருந்து கண்ட்ரோல் பண்ணுதா, எண்ணம் கண்ட்ரோல் பண்ணுதா? எண்ணம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக்காக பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே கொண்டு போங்க. நெகட்டிவாக கொண்டு போயிட்டிங்கன்னா நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு அழிவு கொண்டு வந்துடுவோன்னு அர்த்தம். ஓகே, ஒரு சின்ன தகவல். இப்போது நிறைய பேர் நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் நமக்கு உதவி அப்படின்லாம் கேட்குறாங்க. இதில் ஒரு புது மாதிரியான உதவி கேட்குறாங்க. என்னென்ன, இப்போது ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷனுக்காக ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்க, ஓகே, 70 மேலே இருக்கவங்க. அவங்க பசங்களாம் ஃபாரினில் இருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுறாங்க. ஏன்னா நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெங்காய பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒருத்தர் தேவை. இப்போ பாருங்கள், பெட் ரிட்டன் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நர்ஸை வச்சுக்கலாம், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனால் இந்த ஆப்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கூட நின்று பார்க்குற ஒரு பிகே ஆத்மா, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண அமிர்த வேலையை இருந்தவங்க கூட பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வாணியெல்லாம் படித்து அவங்க மாற்றி மாற்றி சொல்லி இப்படி துணைக்கு நிற்கிற ஒரு ஆத்மா தேவைப்படுது. இப்போ நான் இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி கொடுத்துட்டோம், நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி உதவி கேட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, நான் ஃபாரினில் இருக்கோம், பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த வீடியோ வழியாக கேட்குறதுன்னா நிறைய ஆத்மாக்கள் இந்த மாதிரி வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த ப்ராஜெக்டே வந்து ஒரு 2 மூணு, ஏன்னா அவங்க வருவதே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருப்பாங்க. கண், அவங்க வந்தது வந்து கண்ணுக்காக ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்தாங்க, கேட்ராக்டுக்காக வந்தாங்க. அந்த இது முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி விட, இவங்க ஒரு 1-2 தான் கூட இருக்க வேண்டியிருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. அந்த மாதிரி யாராவது தேவைப்பட்டால் நான் கனெக்ட் பண்ணி விட்றேன். இப்போ கேட்குறவங்களாம் மோஸ்ட்லி எனக்கு, நான் சென்னையிலே இருக்கிறதா சென்னை சம்மந்தப்பட்ட தான் கேட்குறாங்க. வெளியூராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க எனக்கு இந்த மாதிரி விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இவங்க அவங்க ஃபீஸும் கொடுப்பாங்க, ஓகேவா? உங்களை வந்து வேலை வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அவங்க கூட நிற்கிற மாதிரி இருக்கும், அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் கூட போயிட்டு வர மாதிரி இருக்கும், எல்லா செலவும் அவங்க பார்த்துப்பாங்க. கூட இருந்து 1-2 அவங்க ட்ரீட்மெண்ட் டைமுக்கு மட்டும் கூட இருக்க முடியுமா? இருந்ததுன்னா உங்களுக்கு அது பண்ண முடியும்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.